ஸ்டார் தமிழ் ஜி ஸ்டார் தமிழ் புரிந்துரை ஆரம்பம். வெளிநாடு செல்ல உள்ள இளைஞர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. வெளிநாடு செல்ல உள்ள இளைஞர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுற்றுலா விசா மூலம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் கடுமையான அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளுக்கு சுற்றுலா விசா மூலம் சென்றவர்களில் சிலர் தொழிலின்றி நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். இந்த விடயத்தை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் பிரதி புது முகாமையாளர் காமினி செனரத் யாப்பா தெரிவித்துள்ளார். இதேவேளை சுற்றுலா விசா மூலம் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு எதிர்பார்த்துள்ள நபர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி சுமார் 300 இளைஞர் யுவதிகளிடம் பணம் மோசடி செய்த நபர் ஒருவர் தலங்கம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோசடியில் சிக்கிய சிலர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த போலி வெளிநாட்டு முகவர் நிலையம் பத்திரமுள்ள ரஜமல் வத்த என்ற இடத்தில் நடத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக தெரிவித்து அஜித் குமார விக்ரமசிங்கே என்ற நபர் நாடு முழுவதிலும் சுமார் 180 இளைஞர் யுவதிகளிடம் தலா 151,000 ரூபாய் வீதம் ஏனையவர்களிடம் 6,000 ரூபாயும் பணம் பெற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் இவ்வாறான மோசடியாளர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக. ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.